நடிகர் தனுஷின் வாத்தி படத்தின் தமிழக விநியோக உரிமையை லலித் குமாரின் செவன் ஸ்கிரீன் நிறுவனம் வாங்கியுள்ளது. அது குறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். நடிகர் விஜய் நடித்துள்ள வாரிசு திரைப்படத்தின் தமிழக விநியோக உரிமையை வாங்கி இருக்கக்கூடிய செவன் ஸ்கிரீன் நிறுவனம் தற்போது தனுஷ் நடித்திருக்கக்கூடிய வாத்தி திரைப்படத்தின் தமிழக விநியோக உரிமையும் வாங்கி இருக்கின்றது. சமீப காலங்களாக தமிழ் நடிகர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் தமிழ் திரையுலகில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அவர்கள் தொடர்ந்து தமிழில் எடுக்கப்படக்கூடிய திரைப்படங்களை பொதுவாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட நான்கு மொழிகளிலும் அவற்றை எடுப்பதற்கு தேவையான அது போன்ற தயாரிப்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்றனர். அந்த வகையில் நடிகர் விஜயும் தெலுங்கு தயாரிப்பாளரான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் இடம் சென்றிருந்தார். அதுபோலவே நடிகர் தனுஷும் பாக்கி திரைப்படத்திற்காக தெலுங்கு தயாரிப்பாளரான தெலுங்கு தயாரிப்பாளரிடம் சென்றிருந்தார். எனவே தற்போது இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் விநியோகம் செய்வதன்படி சமீபத்தில் வெளியாகியிருந்த தனுஷின் நானே ஒருவன் திரைப்படம் திரையரங்களில் பெரிய அளவிற்கு வியாபாரமாகவில்லை. அந்த வசூலானது குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது வரையிலும் தனுஷின் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தின் மிகப்பெரிய ஒரு வசூலை கணக்கு வைத்து இந்த திரைப்படத்தின் தற்போது வாசி திரைப்படத்தின் தமிழக விநியோக உரிமையும் மிகப்பெரிய விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.